பலன்கள் 2020-21 தமிழ்ல பாத்தீங்கன்னா சார்வரி வருடம் ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி கன்னிராசி பலன்கள். இந்த கன்னிராசிக்கு குரு இதுவரை 4ஆம் இடத்துல வந்திருந்தார். இப்ப 4ஆம் இடமான தனுசுல இருந்து 5ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அப்ப குரு இதுவரைக்கும் நல்ல இடத்துல இருந்தார்னா இல்ல. ஏன்னா நாளை குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருந்தா வனவாச கிரகம் சொல்றாங்க. அப்ப நாளில் இருப்பது வனவாசம் வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் வனவாசத்தை அனுபவிச்ச மாதிரி. இப்ப 5ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பா இருக்குமானா சிறப்பா இருக்கும். எப்படி? அப்ப இந்த கன்னிராசிக்கு குரு என்பவர் கெட்டவர், பொதுவா கெட்டவர். அவர் கெட்டிருந்தா யோகம், அவர் நல்ல இடத்துல இருந்தார், அதனால இது வரைக்கும் யோகம் கம்மி. சரி, குருதான் அப்படி இருந்தாரா அப்படின்னா சனியும் அப்படிதான் இருந்தார். சனி நாளில் சனி, நாளில் சனி என்பது கஷ்டமா சனின்னு சொல்றோம். இந்த சனியும் ஒரு சிக்கல், இந்த கேது உட்கார்ந்தார் அதுவும் ஒரு சிக்கல். ஆக இந்த கன்னிராசிக்காரர்கள் இதுவரை கஷ்ட நிலையை அனுபவித்தார்கள். எந்த இடத்துல போனாலும் வெற்றி இல்லை, மன உளைச்சல், கஷ்டம், இப்படி பல சங்கடங்களை அனுபவித்த இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான பலனை தரப்போம். அவர் தன்னுடைய ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப ராசியை பார்ப்பது ராசி வலுவாயிடும். இப்ப ராசி வலுவானாலே உடல்நலம் பலமாயிடும். உடல்நலம் பலமாயிடுச்சுன்னா மனம் தெளிவாயிடும். மனம் தெளிவா இருந்தா அனைத்தும் கிடைச்சி போகும். அதனால இந்த ராசிக்கு ராசிநாதனை குரு பார்க்கிறார். அப்ப ராசியை குரு பார்க்கும் பொழுது அப்ப இதுவரை இருந்த பிரச்சனைகள் அகலும், அதாவது உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும், வைத்திய செலவுகள் குறையும். பெரியவர்களாக இருந்தா வைத்திய செலவுகள் இனி ஏற்படாது, சிறியவர்கள் இருந்த தொந்தரவுகள் நீங்கும். அப்ப இந்த ராசிக்கு என்பது ஒரு மிகுந்த ஒரு நற்பலனை தருவதற்கு பவர் உண்டு. மேலும் இந்த ராசிக்கு குரு வந்து பொதுவாக இருந்த இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்தை சுகப்படுத்துவார். அப்ப எங்க பாக்குறாரு பாருங்க, இவர் ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறார். ஒரு ராசிப்படி குரு 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 9ஆம் இடத்தை பார்த்தாலும் மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்ப்பது தெய்வீக அருள் உண்டு, பாக்கியங்கள் ஏற்படும், பாக்கியங்கள் ஏற்படும். அப்ப பாக்கியங்கள் என்பது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது, கோயில் குளங்க விஷயங்களில் போன்ற விஷயங்களில் அன்னதானம் செய்வது, தெய்வர்கள் கிடைப்பது, இந்த பாக்கியத்தை இந்த பிறவியில் அனுபவிக்கிறோங்கிற மாதிரி இந்த பாக்கிய சனத்தை பார்க்கிறார். அதே நேரத்தில் குரு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப லாபங்கள் கூடும், பாக்கியங்கள் கிடைக்கும். அப்ப இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலம். அப்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தனவரவு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும், லாபங்கள் கூடும், சேமிப்பு உயரும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும், கணவன் மனைவிக்கு இருந்த சிக்கல்கள் நீங்கும், உற்றார் உறவினர் நண்பர்கள் போன்ற விஷயங்கள்ல இருந்த கசப்புகள் நீங்கும். இவரெல்லாம் பகையா இருந்தவங்க இதுவரைக்கும் நண்பர்களாக மாறுவாங்க. அப்ப 4ஆம் இடத்துல குரு இருந்தது தாயினுடைய வர்க்கத்தை தாயின் தன்னுடைய உடல்நலத்துல அதிகமா பாதிச்சு. இப்ப தாயாருடைய உடல்நலம் சீராகும். இப்ப தாயாதி வர்க்கத்துல சில பேர்களுக்கு கர்மங்க, அதாவது கர்ம திசைக்குடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சில கர்மாக்களையும் அனுபவித்தார்கள். அதனால தாயினுடைய உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், வண்டி வாகனத்தில இருந்த பிரச்சனைகள் நீங்கும், நிலக்குளங்கள இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அதனால இந்த குரு நல்ல இடத்துல போய் அமர்றாரு. அதனால 4ஆம் இடம் என்பது வண்டி வாகன சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது அப்ப பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம், வீடு மனைகள் கட்ட தொடங்கலாம், இடம் பிளாட் போன்ற விஷயங்களை தாராளமாக வாங்கலாம் அல்லது விற்கலாம். இதுவரைக்கும் விற்காத இருந்த சொத்துக்கள் அல்லது எதிர்பார்த்திருந்த சொத்து நிலம் வர வேண்டியது இந்த நிலம்லாம் இப்ப நமக்கு கைகூடி வருவதற்கு பவர். அப்ப தாயகத்தில் இருந்த உடலத்தில் இருந்த கோளாறுலாம் நீங்கிடும். தாய்ஸ்தானத்தில் இருந்த 4ஆம் இடம் தான் குரு அவளுக்கு ஜென்மத்திலே உட்கார்ந்தார். இப்ப ஜென்மத்தில் குரு வந்த போது சீதை வனவாசல உட்கார்ந்தார். நாளில குரு கோணம் இருப்பவருக்கு வந்த பிறகு பாண்டவர்கள் வனவாசம் சென்றார் அப்படிங்கிறார். அப்ப ஜென்மத்தில் இருந்த குரு நீங்கிருச்சு, அதாவது தாய்க்கு ஜென்மத்தில் இருந்த குரு நீங்கிருச்சு, தனக்கு இருந்த 4ஆம் இடத்துல இருந்த வனவாச குருவும் நீங்கி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். அவர் இந்த ராசிக்கு பாதகாதி விதியாக உட்கார்ந்து அவர் கெட்டு போயிடுறார். அப்ப கெட்டவன் கெட்ட இடத்துல உட்காரு என்பது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால லாபஸ்தானத்துல வந்து அதே நேரத்துல பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறார், லாபஸ்தானத்தை குரு பாக்குறார், ராசிய குரு பாக்குறார். இப்ப அனைத்து இடங்களை வந்து சுபஸ்தானங்களை பார்வை செய்தால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன் என்றே சொல்லலாம். அப்ப 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆச்சா. புத்தஸ்தானத்துல உட்கார்ந்து குரு உட்கார்ந்து நீசம் அடைஞ்சிருக்கிறாருன்னா அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து குரு நீசம் அடைந்தாலும் இவர் சனி பெயர்ச்சியாகி நீசபங்கத்தை ஏற்படும் பொழுது
இவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான பவர் உண்டு. அப்ப தெய்வர்கள் என்பது கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். அப்ப சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, ஓட்டு வழக்கு பிரச்சனை, இந்த மாதிரி போலீஸ் சென்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்ததெல்லாம் இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுகப்பலன் அடைவதற்கான பவர் உண்டு. இப்ப மாமன் வர்க்கம் சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த மாமனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆகாது, தாய் வர்க்கம் சிறப்பா இருக்கும், மற்ற மாமனால் வந்து கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாமனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அது பாட்டனார் இருக்கும், மாமா இருக்கும், இவங்க எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சில சிக்கல்களை கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது சிக்கல்ல இருந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்ப தொந்தரவு அணிக்கிற மாதிரி, ஏன்னா குரு அந்த இடத்துல உட்கார்றதுனால மாமனுக்கு கொஞ்சம் தோஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும். மற்றபடி சுப நிகழ்ச்சிகள்லாம் தாராளமா பண்ணலாம், காது குத்து விஷயங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்க இப்ப தாராளமா பண்ணலாம். இது வரைக்கும் இருந்து தடைப்பட்டதெல்லாம் நீங்க போயிடும். அப்ப இந்த குரு பயிற்சி, இந்த அஞ்சில குரு இருப்பது என்பது ஒரு ராஜ்யோகம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆறாம் இடத்துக்குடையவர் பலம் பெற்று உட்கார் இருக்கிறதுனால அப்பா வர்க்கம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற பலம் உண்டு. அப்பா வர்க்கத்துல அத்தை வர்க்கமும் ஜாதகத்தை ராசிப்படி சிறப்பா இருக்கும். இப்ப நோயுடைய இருந்த பிரச்சனைகள், அதாவது நோயுடைய இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் வந்து இல்லாமல் இருக்கலாம், அதாவது காணாமல் போகலாம், எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்த்தவங்க எல்லாம், நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாம், இப்ப தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாம் இப்ப நமக்கே நண்பர்களாக மாறி தான் செய்த உணர்வு தவறு என்று உணரக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு. அப்ப மனைவிசாரம் என்பது நீசமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் கல்யாண தடைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கன்னிராசி பிறந்தவங்களெல்லாம் தேடி தேடி பார்த்து அசந்து போயிட்டாங்க, கல்யாணமே நடக்குமா நடக்காதுங்கிற கேள்வி குறிக்கு வந்தாங்க. அதனால ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்க உங்களோட பாக்கிய சாமத்தை பாக்குறாங்க. திருமணம் கைகூடி வரும், ஆண்களாயினும் பெண்களாயினும் திருமண தடைகள் என்பது விலகி இப்ப திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு தாராளமா முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். இந்த காதல் திருமணம் செய்தவர், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்குன்னா திருமணம், அந்த காதல் திருமணம் வெற்றி அடையும். அப்ப இதுவரை தடையா இருந்தவங்க, தடங்கள் செய்தவங்க, அல்லது எதிர்ப்புகளுக்கு எதிர்ப்பு கொடுத்த எதிர்ப்பு குரல் கொடுத்தவங்க, இவையெல்லாம் அவர்கள் விலகி அதற்கான ஒத்துழைப்பு அல்லது நமக்கு வந்து ஒரு நல்லதை செய்வதற்கு இவர்களுக்கான பவர் உண்டு. அப்ப திருமண தடையில் நீங்கி திருமணம் நடக்கும். அப்ப நண்பர்கள் விஷயத்துல இருந்த விஷயங்கள், அதாவது நண்பர்கள் என்பது அது ஏழாம் இடம் பார்ட்னர்னு சொல்றோம், அந்த பார்ட்னர்கிட்ட இருந்த பகையெல்லாம் மாறி அந்த பார்ட்னரே நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அப்ப ஏழாம் இடம் என்பது வலுப்பெற்று இருக்கிறதுனால குறைந்திருந்தாலும் இந்த ராசிக்கு இது ஒரு மிக ஒரு சிறப்பான காலங்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இப்ப தொழில பார்ட்னர், தொழில வந்து பார்ட்னர் கூட்ட தொழில் பண்றவங்க இந்த மாதிரி எல்லாம் இப்ப இந்த ராசிக்கு தொடங்கலாமா, தாராளமா தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் பார்ட்னர் விஷயத்துல வந்து சிக்கல் பண்றவங்க அல்லது கஷ்டத்துல இருந்து பகையா இருந்தவங்க எல்லாம் இப்ப விலகி திரும்பவும் வந்து அந்த ஒரு நட்போட தொழில் தொடங்குறதுக்கான பவர் உண்டு. அதே நேரத்துல வந்து ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியசார்ந்த குரு பார்க்கறதுனால தகப்பன் வர்க்கம் சிறப்பா இருக்கும், தகப்பன் வந்த பிரச்சனைகள் நீங்கும், தகப்பனாருடைய நன்மை பெறலாம். அப்ப பாக்கியஸ்தானம் சொல்றதுனால அதுல எந்த குறைகள்லாம் நீங்கிரும். அதே நேரத்துல பத்தாம் இடம் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சொல்லுவார், அவரும் வந்து அந்த ராசி அந்த ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு பார்க்க செய்தனால அப்ப வெளியிடங்களுக்கு வெளிப்பயணங்களுக்கு இந்த மாதிரி தூரத்து செல்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு நல்ல பணம் அனுபவிக்கலாம். ஏன்னா இந்த நீண்ட தூர பயணம் செல்கிறவர்கள், இல்ல வெளிநாடு வெளிப்பயணம் கடந்து செல்லக்கூடியவர்கள், அதுவும் இந்த ஆவணி மாசம் 14ஆம் தேதிக்கு மேல அதுக்கான முயற்சி பண்ணுங்க, தாராளமா வெற்றி கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தை செய்யலாம், வெளிப்பயணத்தை செய்யலாம். இதுல வெளியில போய் படிக்கக்கூடியவங்க, வெளியிடத்துல போறவங்க இவர்கள்லாம் தாராளமா படிக்கலாம். இந்த நாலாம் இடத்து இந்த பிரச்சனை மினி பிரச்சனை, உயர்கல்வி பெற்றவங்க இல்ல உயர்கல்விக்கு படிக்கிறவங்க முயற்சி பண்றவங்க இல்ல கல்வியில வந்து தடைப்பட்டவங்க இவங்கெல்லாம் மறுபடியும் தொடங்கலாமா தொடங்கலாம். ஏன்னா அதுக்கான நேரம் இந்த அருமையா இருக்கு, இந்த குரு பயிற்சியா இருக்கு. அதனால தகப்பன் வர்க்கம் சிறப்பா இருக்கும், தகப்பனாளுக்கு தகப்பனால இருந்த பகையெல்லாம் நீங்கிடும். அதே நேரத்தில் குரு வந்து இவர் லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. இப்ப லாபஸ்தானம் என்பது 16ஆம் இடம். அப்ப என்ன பண்ணா லாபங்கள் கூடணும், அப்ப தொழிலால் லாபங்கள் கூடும், உத்தியோகத்தில் இருந்தவர்கள் இருந்த பிரச்சனைகள் அகலும், மேலதிகாரி அல்லது கீழ் செய்வர்களுடைய தொந்தரவுகள் நீங்கும். தொழில் பண்றவங்களுக்கு புதிய தொழிலை தொடங்கலாம், ஏற்கனவே தொழில் தடைப்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மறுபடியும் தொழில தொடங்கலாம், பார்ட்னர்ஷிப் பண்றவங்க தாராளமா தொழில தொடங்கலாம். அப்ப தொழிலாளர் லாபத்தை கொடுக்கறதுக்கான பவர் உண்டு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சேமிப்பு உயரும், லாபசனத்தை குரு பார்க்கிறோம், லாபங்கள் நிறைய வரணும். அதனால எதையும் நம்பி பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். பெரிய செலவுகள் குறையும், விரைய செலவுகள் இந்த ராசிக்காரர்களுக்கு தாராளமா குறையும். ஆக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் மிகுந்த லாபத்தை பெறுவதற்கு பவர் உண்டு. எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு வரோம், ஏன்னா அந்த குரு பெயர்ச்சியால ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராசிகள் போடுங்க,
அப்படின்னு சொல்லியிருக்கான். பொதுவாக இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க, இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க மரகத பச்சை போடலாமா அப்படின்னா, ஒருவேளை அவர்கள் ஜன ஜாதகத்தில் அவர் மீன லக்னமாக இருந்தார்னு வச்சுங்களேன், அப்போ கன்னிராசியினுடைய மரகத பச்சை போட முடியாது. ஏன் அப்படின்னா, இவர் ராசிக்கு ஏழாம் இடம் என்பது பாதகாதி விதியாக வந்துடுவார். அப்போ கெட்டவனுக்கு வலு கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால, அதுக்கு தான் வந்து யாருமே வந்து ராசிக்கள் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜன ஜாதகத்தை ஆராய்ந்த பிறகுதான் ராசிகள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அந்த குரு வந்து ஒரு ஜாதகப்படி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பலமிழந்திருப்பது தான் பவர். அவர் கேந்திர கோணத்தில் இருந்தால் மட்டும்தான் நற்பலனை செய்வார். வேறு எந்த இடத்துல இருந்தாலும் குருவால் நமக்கு பலம் கிடைக்காது. அதனால குரு பயிற்சியால் பலம் கிடைக்கும், அது வேறு விஷயங்கள். குரு பயிற்சியால் பலம் கிடைக்கும், குருவால் பலம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனால இந்த குருவுக்குள்ள பரிகாரங்கள் சொல்லும்போது ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த சரங்களுக்கு சென்று குரு பகவானை வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ, குரு மகேஸ்வர, தஸ்மை குருவே நமக அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லலாம். சித்தர்கள், ஜீவ சமாதி, மகான்கள் போன்ற விஷயங்களை இந்த குரு பகவான் பொதுவாக குருவனுடைய அருள் கிடைக்க வேண்டுமானால் இந்த தலங்களுக்கு செல்வது சிறப்பு என்று ஜோதிட நூல்களில் எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த சரணங்களுக்கு சென்று கட்டாயம் இந்த குருவை அருளை பெறுங்கள். நன்றி.